ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈஸியா ராயல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு 6 கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டி தான், 2-3 கிரவுண்டாக உங்களுக்கு கார்னர் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே ப்ரைம் லொக்கேஷன், அருமையான ஒரு ஏரியாவில், நல்ல நேச்சுரலான ஒரு ஆம்பியன்ஸ், நல்ல ஒரு ஜங்ஷனில், மகாபலிபுரத்துலேருந்து ரொம்ப நியர்பை வேணுங்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி. சுற்றி சுற்றி ஃபுல்லாக எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலேஜஸ் இருக்கிறதுல ஒரு ஈசிஆர்லேருந்தே வர ஒரு கம்யூனிட்டி உள்ளதாங்க நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ஃபார்ம் ஹவுசஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை சுற்றிலும் வந்து நல்ல ஒரு க்ரீன் அட்மாஸ்பியர், இங்கேருந்து பார்க்குறவங்க அந்த மல்டி ஸ்டோரி பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்டெகிரேட்டட் டவுன்ஷிப். உங்களுக்கு மகாபலிபுரத்துலேருந்து அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து ஒரு 5-7 தாங்க டிரைவிங்கு. ஈசிஆர்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 250 மீட்டர்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நல்ல ப்ரைமான லொக்கேஷனில் இந்த மாதிரி ரேர் ப்ராப்பர்ட்டிங்க இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நல்ல லேஅவுட்லேயே இருக்குது. உங்களுக்கு ஒரு இப்போ இன்றைக்கி சுச்சுவேஷனுக்கு ஒரு நல்ல மாட்ரேட் ப்ரைஸில் இருக்குது. இந்த மேலேருந்து பக்கம் இந்த ஒயிட் கலர் காம்பவுண்ட் வளர்த்துருந்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி, அந்த க்ரீனரியாக ஒரு சின்னதாக ஒரு பயிர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த பயிர் இல்லை, அது ஒரு வெஜிடபிள்ஸுக்காக ஒரு இது கிரெயின்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. இந்த கார்னர் ப்ராப்பர்ட்டி தாங்க, சவுத் அண்ட் வெஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க அது. இது சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு 55 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளேயே லொக்கேட் ஆகிருக்கு. ஈசிஆர்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருக்குது. மகாபலிபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர்ஸில் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஆப்போசிட்லேயே உங்கள் காலேஜ், ஒரு ரெஸ்டாரண்ட்டு அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு ரெசிடென்ஷியல் பிளேஸில் இது லொக்கேட் ஆகிருக்குங்க. அது இதோடைய ஃப்ரண்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 ஃபீட்டுக்கு 120, உங்களுக்கு அருமையான ஒரு 6 கிரவுண்டு, 2-2 கிரவுண்டாக இருக்குது. வேணுங்கிறவங்க 3 பேராக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டிங்க அது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏரியாவுக்கு கொஞ்சம் அப்படியே எல்லாமே மாறிட்டே வருது. புதுசாக டெண்டர் போட்டு ரோடெல்லாம் போட்டுட்ருக்காங்க, பேவர் பிளாக் ரோட்ஸ். அதை நான் காமிக்கிறேன். இது வந்து நல்ல மகாபலிபுரத்துலேருந்து சின்னதாக ஒரு மாட்ரேட் பட்ஜெட்டில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ, இல்லை ஒரு அசட் வாங்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. உங்களுக்கு நல்லா வீக்கெண்ட் வந்தால் ஃபேமிலியோடு தங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது நல்ல ப்ராப்பர்ட்டி. இல்லை எதனா ஒரு காட்டேஜஸ் மாதிரி கட்டிட்டு, இல்லை ஒரு ஸ்விம்மிங் பூல் போட்டு பேயிங் கெஸ்ட்டாக பண்ணுறவங்களுக்கும் இது நல்ல ஒரு ஆப்டான ப்ராப்பர்ட்டி. சென்னை அப்ரிசியேஷனில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிலாம் ஒன்றும் போக போக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுதாங்க அந்த 6 கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டி. ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி, காரணம் ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி. இது இங்கே இருக்க சரௌண்டிங்ஸ்லாம் உள்ள சுற்றி ஃபுல்லாக பார்க்குறீங்க. இந்த சாயிலும் ரொம்ப அருமையான சாயில். உங்களுக்கு பிளான்டேஷன் எது பண்ணாலுமே வரும். உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நியர்லி ஒரு 30 ஃபீட்லேயே வந்து நல்ல கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஆப்போசிட்டில் காலேஜ், சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஜாருக்கு போனோம்னா உங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு 10 நிமிஷம் தாங்க, இல்லை 5 மினிட்ஸ் தான் ஆகும். உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸு, பஜார், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க 8 வழிச்சாலை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம இடத்துலேருந்து 8 வழிச்சாலைக்கு ஒரு 500 மீட்டர் தாங்க வரும். உங்களுக்கு ஆப்போசிட்லேயே காலேஜ், அந்த காலேஜ் இந்த ஒயிட் கலர் கேம்பஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து காலேஜ். அது நடுவில் ஈசிஆரில் இந்த ஒரு வண்டிங்க போயிட்டுருக்கு. ஸோ இதோடைய இந்த இடத்தோடைய ஏரியல் சரௌண்டிங்கில் நல்லா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் தாங்க. உங்களுக்கு அருமையான ஏரியா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். காரணம் நல்ல ப்ரைமான லொக்கேஷன், ஒரு கிரவுண்டோடைய விலையை பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து 15-18 லட்சம் போயிட்டுருக்கு ஸ்கொயர் ஃபீட்டு. கைட்லைன் வேல்யூ 400 ருபீஸ் உங்களுக்கு உங்கள் ஸ்கொயர் ஃபீட்டுங்க. உங்களுக்கு நல்ல அருமையான ஒரு பிளேஸ் உங்களுக்கு. காரணம் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க மகாபலிபுரத்துக்கு ரொம்ப கிட்டே வேணும், மகாபலிபுரத்துக்கு தாண்டி வேணான்ட்டு. அதை விட ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் சிட்டி, சேட்டலைட் சிட்டிலேருந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு ஏன்னா சேட்டலைட் சிட்டி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த ப்ராஜெக்ட்டு. அது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து டபுள் த ரேட்டை தான் எடுங்க. இப்போயே டே பை டே உங்களுக்கு ஈஸியாகல அதிகமான ரேட் போயிட்டுருக்கு. அப்புறமா உங்களுக்கு ரேட் வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியரியாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக தான், இடம் வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதை வாங்கிட்டு ஒரு காம்பவுண்ட் வால் பண்ணி உள்ள பிளான்டேஷன் பண்ணாலே உங்களுடைய நல்ல ஒரு அசட்டாக உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு சொன்னேன், ஒரு பர்பஸாக உங்களுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ஃபார்ம் ஹவுஸ் தான் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு அதுவும் பண்ணலாம், கெஸ்ட் ஹவுஸ் பண்ணுறவங்க இதுவும் பண்ணலாம். ரெசிடென்ஷியல் ஏரியாவில் முக்கியமாக இருக்கிறது தான் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஏரியா. அதே மாதிரி இது வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு நம்ம வந்து போனால் ஸ்பெண்ட் பண்ணலான்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பிறகு இந்த பேவர் பிளாக்ஸ், இந்த பேவர் பிளாக் வந்து நம்ம கம்யூனிட்டிக்கு ரெண்டு பக்கமும் வழி, இந்த பக்கமும் வழி, அந்த சைடும் வழி. இது சென்டராக இருக்குது இந்த ரோடு தாங்க. இந்த ரோட்டில் இந்த கம்யூனிட்டி பேவர் பிளாக் அது வரைக்கும் போட்டுட்டாங்க. இந்த கம்யூனிட்டி இந்த லேஅவுட்டுக்குள்ளேயும் ரோடை டெவலப் பண்ண போகிறாங்க. டெவலப் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும்.
ஈசிஆர்லேருந்தே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஈசிஆர்லேருந்து அதிகபட்சமாக ஒரு 150 meters தாங்க அந்த இடத்துக்கு, 25 feet ரோடு உங்களுக்கு நல்ல ஆப்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈசிஆர் ராயல் ப்ராப்பர்ட்டிஸ். உங்கள் ஆஷி, நன்றி, வணக்கம்.